This video is sponsored by The Stitches, made in Madras. எண்பத்தெட்டு அடி ஆழ்துளை கிணற்றுல மாட்டிக்கிட்டு இருக்க சுர்ஜித்தை மீட்க தொடர்ந்து போராடிட்டு வராங்க. தற்போது ரிக்கி இயந்திரத்தினால 43 அடி பள்ளம் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வரிசையில செலிபிரிட்டிஸும் சில பேர் அவங்களோட வருத்தத்தையும் பிரேயர்ஸையும் ட்விட்டர் மூலமாகவும் மற்ற சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வீடியோவா போட்டுக்கிட்டு வராங்க. அண்ட் அதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியும் முதல்வர் கிட்ட சுர்ஜித்தோட நிலைமையை பத்தி கேட்டறிஞ்சிருக்காரு. அண்ட் சுர்ஜித் சேஃபா மீட்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் கவர்மெண்டோட நோக்கமும் மக்களோட நோக்கமுமா இருக்கு. சோ ப்ரே பண்ணுவோம், கண்டிப்பா சுர்ஜித் மீட்கப்பட வேண்டும். Miracles do happen என்று சொல்வார்கள். அதிசயங்கள் நிகழும். நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்யும் போது அவனுக்காக பிரார்த்தனை செய்வோம். மணிகள் கடந்தாலும் அவன் மீட்கப்பட்டு தன் தாய் தந்தையரை பார்த்து அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கும். அனைவரின் பிரார்த்தனையும் அதுவாகத்தான் இருக்கும். தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். வணக்கம். 2 வயது குழந்தை சுர்ஜித் நிச்சயமாக மீட்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன். மிகவும் வேதனையான நிகழ்வு. நிச்சயமாக அந்த குழந்தை மீட்கப்பட வேண்டும். அந்த ஒரு நல்ல செய்திக்காக அனைவருடன் சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இருப்போம். சுர்ஜித் நிச்சயமாக மீட்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன். மிகவும் வேதனையான நிகழ்வு. நிச்சயமாக அந்த குழந்தை மீட்கப்பட வேண்டும். அந்த ஒரு நல்ல செய்திக்காக அனைவருடன் சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இருப்போம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. எத்தனை முறை இந்த மாதிரி குழிக்குள் குழந்தைகள் விழுகின்ற நிகழ்வுகள் நடந்தாலும் அதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆழ்துளை கிணறுகளை மூடுறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்கறது இல்லை. இப்போது பாருங்கள், தீபாவளி நிம்மதியாக கொண்டாட முடியாமல் எல்லோரும் அந்த குழந்தை நல்லபடியாக பிழைத்து வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தை நல்லபடியாக பிழைத்து வர வேண்டும். அதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை பலிக்க வேண்டும். குழந்தை சுர்ஜித் உயிரோடு மீண்டு வர வேண்டும். அவ்வளோதான் நம்ம வேண்டிக்க முடியறது. குழந்தை சுஜித் காப்பாற்றப்படணும். காலையில் நான் வேண்டிக்கும் போதே குழந்தைக்காகவும் சேர்த்து வேண்டியிருக்கேன். நம்ம எல்லாரோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக அந்த குழந்தையை காப்பாற்றும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, பல வருஷங்களாக இருக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ ஆழ்துளை கிணறு போட்டு இந்த மாதிரி ஓட்டையை மூடாமல் போடுறவங்களை கவர்மெண்ட் தண்டிக்கணும், அதுலேருந்து கீழே விழுற குழந்தைங்களை எடுக்கிறதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், தம்பிடே இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் இதை நீ ஏதாவது ஒரு கடைக்கோடி கிராமத்துலேருந்து பார்த்துட்ருக்க, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இன்டர்நெட் இருக்குல்ல, எங்கேருந்தாவது நடக்காது. போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படியாச்சும் நாளைக்கு காலைக்குள்ள அந்த குழந்தை உயிரோடு அவங்க அம்மா கிட்டே போய் சேரணும். நம்ம எல்லாம் கண்டிப்பாக இதுக்காக ப்ரே பண்ணிப்போமா, சின்சியர் ப்ரேயர்ஸ். அந்த குழந்தை மறுபடியும் அவங்க அம்மா கிட்டே போகணும். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி திஸ், நான் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு, லைக் ஐ வாண்ட் டு ப்ளே திஸ் வீடியோ எதுக்குன்னா, நம்ம வீட்டில் இல்லை வீட்டு பக்கத்தில் நம்ம குழந்தைங்கன்னு இல்லை, எந்த குழந்தைங்க விளையாடுறாங்களோ அந்த இடம் எப்படி இருக்குது, அந்த இடத்த சுற்றி என்னென்ன ஆபத்து இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்து அதை சரிப்படுத்தக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ஏதாவது மேன்ஹோல், ட்ரைனேஜ், ஏதாவது பள்ளம், குழி, இந்த மாதிரி கிணறு, குழி எது இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சரிப்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா சம்மந்தப்பட்ட அரசியல்
வணக்கம். சுஜித்னு ஒரு 2 வருஷம் காந்த ரெண்டு நாள் முன்னாடி திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு போர்வெல்க்கு என்னால் மாட்டிக்கிட்டான் கேள்விப்பட்டுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. நான் சுஜித்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக சுஜித் கண்டிப்பாக வருவாருன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் சுஜித் வருவாருன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் இது திருப்பியும் நடக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஐ ப்ரே ஃபார் சுஜித். சுஜித் திருப்பியும் கண்டிப்பாக வருவார். Thank you.